சீதாராம் வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவிக்கி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதையில் 10வது அத்தியாயம் பார்க்குறோம், விபூதி யோகம் பார்க்குறோம். இதுவரைக்கும் 26 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். அது வந்து விருட்சங்களில் நான் அஸ்வத்த மரமாக இருக்கேன், தேவரிஷிக்குள்ளே நாரதாக இருக்கேன் சொல்ல. நாரதருங்குடைய வார்த்தைக்கே நரன்னா மனுஷன், நாரன்னா மனுஷனோட ஒட்டி இருக்கக்கூட அறிவின்மை, அதான் அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை போக்கூடியனால அவருக்கு நாரதன் பேர். அதை போய் இன்னொரு அர்த்தம்னா நரன்னா மனுஷன், நாரன்னா அந்த மனுஷனுக்கு வேண்டிய அறிவு ஞானம், அந்த ஞானத்தை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர் நாரதர்னு அர்த்தம். பொதுவாக பகவானை பற்றி பூர்ணமான அறிவை ஏற்படுத்தி பக்தியை ஏற்படுத்தி ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய நாரதர். அதனால் நாரதர் வந்து லோக குருவாகவே சொல்லப்படுது, எல்லா ஆச்சாரியனுக்கும் மேற்பட்டவராக இருக்கார். கந்தர்வரில் சித்திரதனாக இருக்கேன், சித்தர்களில் கபில முனிவராக இருக்கேன் சொல்லி ஏற்கனவே கபில வாசுதேவர் ஏற்கனவே பார்த்தோம். அஷ்டமாசித்தியும் கைவரப்பெற்றவர், சுயம் பகவானோட அவதாரம். கபில தேவதைக்கும் கர்த்தவனுக்கும் குழந்தையா திருவதாமணி, அம்மான தேவதைக்கு எல்லா விதமான யோகங்களை பற்றி ஏற்கனவே பக்தி யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், சாங்கிய யோகம். சாங்கிய யோகத்துக்கே இவர் பிரவர்த்தகராக இருந்திருக்கார், ஆரம்பித்து வச்சவராக இருந்திருக்கார். அப்படி எல்லா விதத்தையும் சொல்லக்கூடிய பாவத்தில் பகவத்கீதையோட கிருஷ்டாவே அதை சொல்லப்படுது. அதை அனுபவிச்சோம் 26வது ஸ்லோகத்தில். 27வது ஸ்லோகத்தில் திருப்பி பகவான் ஆரம்பிக்கலாம். உச்சிரவானாம் அஸ்வானாம் வித்தி மா அமிர்தோபவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். உச்சிரவசன்னு ஒரு குதிரை, பகவான் வந்து பார்க்கடலை கடையிறான் தேவாளுக்கு அமிர்தம் கொடுக்கறதுக்காக. ஏன்னா தேவாளுக்கும் அஸ்வாளுக்கும் எப்பவும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும், தேவர்கள் தோற்று போயிட்டே இருந்தா என்ன கேட்டால் பலம் குறைச்சலாக இருக்க தோண்டும். அவள் திருப்பி புஷ்டி ஆக்கிறதுக்காக அவளுக்கு அமிர்தம் கொடுக்கும். அவளுக்கு அசுரத்தில் மித்ர சஞ்சீவனியும் கூடிய ஒரு ஔஷதம் இருக்குது, அது எத்தனை பேரை சாகடிச்சாலும் அந்த மித்ர சஞ்சீவனியை கொடுத்துருவாள் சுக்கராச்சாரி, அதனால் அவள் பழிச்சுட்டுருவான். அதனாலேயே அவள் வந்து என்ன கேட்டால் அந்த அதுக்கு ஈடாக அவளுக்கு இவாளையும் பலசாலி ஆக்குன்னு சொல்லி அமிர்தத்தை கொடுத்தான திட்டம் போட்டு கடைசியில் பார்க்கிறது கடையிறேன், நீங்கள் அசுராலையும் கூட்டுங்கோ, இல்லாட்டான கடையை விடமாட்டான், அந்த வந்து இடைஞ்சல் பண்ணுவா, ஆனால் அசுராலையும் கூப்பிட்டு உங்களுக்கு அமிர்தம் தரையும் கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வந்து அதுக்கு என்ன பண்ணிட்டா வாசுகியும் கூட மத்தை வந்து வாசுகியும் கூட அந்த மந்திரம் கூட மந்திரமலையே மத்தா வச்சு வாசுகியும் கூடிய சர்ப்பத்தையே வந்து நான் கயிறா வச்சு கடை ஆரம்பித்தான். கடை ஆரம்பிச்சாலும் முதல்ல விஷம் வந்துடுத்தும், விஷம் வந்தோடனே எடுத்தால் எல்லோரும் ஓட்டம், உடனே எல்லாம் பரமேஸ்வரன் எதுவுமே ஏற்றுக்கக்கூடியவர், அவர் விஷத்தை சாப்பிட்டார். அவருக்கு விஷம் ஒன்று தான், அமிர்தம் ஒன்று. ஏன் கேட்டால் எப்போதும் ராமநாமம் சொல்லிகிட்டே இருக்கார், இந்த ராமநாம பலத்தினாலே விஷம் உள்ளே இறங்கலையா அவருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் கழுத்தில் போகும்போதே தாயாரான அம்பாள் பார்வதி கழுத்தை பிடிச்சா விஷம் இறங்காமல் இருக்கு, அதனால் நீலகண்டனாக போயிட்டார். கழுத்து நீளமாச்சு, நீலகண்டனாக போயிட்டேன். நம்ம எது எதுலாம் ஒதுக்குறோமோ எதை வெறுக்கிறோமோ அதை பகவான் ஏற்றுப்பார். பரமேஸ்வரன் ஏற்றுக்கிற ஒரு சுபாவம் இருக்குது, இயற்கையாகவே உண்டு. நம்ம தும்பப்பூவை யாருமே சூட்டிக்க மாட்டோம், தும்பப்பூவை ஏற்றுப்பார். நம்மளுக்கு சுடுகாடு கண்டால் பயம், ஆனால் சுடுகாட்டெலாம் வசிப்பார். அது மட்டும் நம்ம எல்லாருக்கும் பசுமாடு தேவை பாலுக்கு, ஆனால் அவள் காலமாட ரிஷபத்தை வாகனமாக வச்சுட்டுருப்பார். இந்த பாம்பு கண்டால் நம்ம பயப்படுவார், கழுத்தில் சித்தின்னு இருப்பார். எதுலேயுமே பரம வைராக்கிய சம்பன்னராக இருக்கக்கூடியவர். பொதுவாக பகவானுக்கு பூர்ண அனுகூலமாக இருக்கக்கூடியவர், பொதுவாக அனுகூலமாக இருப்பார். அதனால் பார்க்கடை கடையும் போது முதல்ல விஷம் வந்தோடனே எடுத்தால் எல்லோரும் ஓட்டம், திருப்பி கடைய ஆரம்பித்தான். கடைய ஆரம்பித்தா அதில் உச்சஸ்ரவசன்னு ஒரு அழகான ஒரு குதிரை வந்தது, வெள்ளை வெளியேறு ஒரு குதிரை. அந்த குதிரை வந்து அந்த குதிரை வித்தியமாக அமிர்தோபவம், அமிர்தத்துலேருந்து உற்பத்தி ஆச்சுன்னு ஒரு வார்த்தை வருது. பொதுவாக அமிர்தத்துலேருந்து உற்பத்தி ஆகலை, அமிர்தம் கடையும் போது அமிர்தத்தோட கூட இந்த உச்சஸ்ரவசன் வருது. ஐராவதம் கஜேந்திராணம், ஐராவதம் கூட யாதன், ஏழாவதம் கூட ஐராவதம் கூட யானை வந்து அதுவும் அது பார்க்கடலேருந்து தோண்டித்தது. கஜேந்திரானம் நரானஞ்ச நராதிபம், நரன்குள்ளே மனுஷாக்குள்ளே நாம் ராஜாவாக இருக்கேன் அரசனாக இருக்கேங்கிறா, நராதிபனா அரசன் அர்த்தம். மா அமிர்தோபவம், இங்கே நடுப்புற அமிர்தோபவம் இருக்கு, அமிர்தத்துலேருந்து உற்பத்தி ஆச்சுன்னு வந்தாலே முதல் பதத்துக்கும் ரெண்டாவது பதத்துக்கும் அதோடு சேர்த்துக்கலாம். அமிர்தம் உற்பத்தி ஆகும்போது அதோட கூடவே உச்சஸ்ரவஸ் கூட குதிரை உற்பத்தி ஆச்சு,
ஐராவதம் கூட யானை உற்பத்தி ஆச்சு. ஐராவதம் யானை தான் இந்திரனுக்கு யானையாக இருந்தது. ஒரு காலத்தில் இந்திரனுக்கு யானையாக தான் இருந்தது அது. ஒரு நாள் அந்த யானையில் அவன் பவனி வரும்போது எதேச்சா துர்வாச ரிஷி வந்தார். அப்போ தான் அவர் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி பிரசாதத்தை கொண்டு வந்தார், புஷ்ப மாலையை அவன் வந்து இந்திரனுக்கு கொடுத்தார். இந்திரன் வந்து அது அலட்சியமாக தூக்கி அந்த யானை தலைமையில் போட்டான் மஸ்தகத்தில். யானைக்கு என்ன தெரியும், அது கீழே போட்டு காலால் மூச்சு கொடுத்தோம். மூச்சோடனே துர்வாசர் கோவம் வந்தது, இப்படி மகாலட்சுமி பிரசாதத்தை நீ வந்து அவமானப்படுத்திட்டேன், அதனால் வந்து ஐஸ்வர்ய கட்டாட்சம் ஒன்று விட்டு போகட்டும், உன்கிட்ட உள்ள எல்லா செல்வம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். அதுலேருந்து அவன் எல்லாமே போயிடுத்தான் விட்ட விட்டு. அந்த யானை என்னது, யானை வந்து கடலுக்குள்ளே போய் மறைஞ்சிடுத்தும், கடலுக்குள்ளே போய் விழுந்து மறைஞ்சிடுத்தும். அந்த அந்த யானையை திருப்பி மீட்டான் பகவான். எப்படி மீட்டான் அப்படின்னு கேட்டால், பார்க்கலை கடையும் போது அந்த ஐராதும் கூட யானை வந்து திருப்பி இந்திரன் கையிலே ஒப்பிச்சாது. அப்புறம் மகாலட்சுமியை வந்து பூஜை பண்ணி சோஸ்திரம் பண்ணி, இன்றைக்கி இந்திரன் பண்ண சோஸ்திரமே இருக்குது மகாலட்சுமி அஷ்டகன். அந்த சோஸ்திரத்தை வந்து இந்திரன் வந்து மகாலட்சுமியை பூஜை பண்ணி திருப்பி ஐஸ்வர்ய சம்பத்தை அடைஞ்சான். அப்போ அந்த அமிர்தம் கடையும் போது வந்த பார்க்கலுக்கு அடையும் போது வந்த உச்சசேவன் குதிரை, ஐராவதம் கூட யானை, அப்படி ரெண்டு விஷயம். நரேந்திரானாம் ச நராதிபன், நரருக்குள்ளே நராதிபதியாக இருக்கேன்னு சொல்கிறான். ராஜாவுக்குள்ளே எப்போவுமே மனுஷக்குள்ளே ராஜாவாக இருப்பார். ராஜாவுக்கு எப்போவுமே தர்மம் நீதி தவறாமல் இருக்கக்கூடியவன், மக்கள் நலனுக்காகவே பாடுபடக்கூடியவன், தன் சுயநலத்தை பாராட்டக்கூடிய தன்மெல்லாம் ராஜாவுக்கு வேணும் இயற்கையாகவே. அதுபோல் தான் பகவான் உலகத்தை காப்பாற்றுறான், ராஜா வந்து ஒரு பிரதேசத்தை காப்பாற்றுறான். அதனால் அந்த காலத்தில் தர்மசாஸ்திரம் என்ன சொல்லிட்டுங்கிட்டா, விஷ்ணு ஸ்வரூபமாகவே விஷ்ணு ரூபமாகவே விஷ்ணுவோட அம்சமாகவே ராஜாக்கள் கருதப்பட்டான். அதனால் ராஜாக்களை தெய்வமாக மதித்த காலங்களும் உண்டு. அப்படிப்பட்ட ராஜாக்கள் இருந்திருக்கான், தார்மீகமான ராஜாக்கள் இருந்திருக்கான், சுயநலம் பாராட்டாமல் மக்களுக்காகவே உழைக்கக்கூடிய ராஜாக்கள் இருந்திருக்கா. சில பேர் அது மீறி நடந்திருக்கா, அவளை தான் பகவான் தண்டிக்கிறான். அவதாரங்களை பார்த்தா அது மாதிரி ராஜாக்கள், சுயநலவாதியான ராஜாக்கள் தான் தண்டிக்கப்படுறான். ஒரு ஜனகரோ ஒரு தசரதோ ராமாயண காலத்தில், அப்படி மற்ற எவ்வளோ ராஜாக்கள் இருந்திருக்கா. அதுபோல் அந்த ராஜாக்களுக்குள்ள அந்த மனுஷாவுக்குள்ளே ராஜாவாக இருக்கக்கூடியன்னு பகவான். அதனால் நராணாம் நராணாம் ச நராதிபயம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்கிறான். அது 27வது ஸ்லோகம். உச்சசிரவேஷம் உச்சஸ்ரவே சஸ்வானாம் வித்திம் மாம் அமிர்தோபபம் ஈராவதம் கஜேந்திராணாம் நரானாம் ச நராதிபம் சொல்லி 27வது ஸ்லோகம். அப்புறம் 28வது ஸ்லோகத்துக்கு போகிறான் பகவானுக்கு. ஆயுதானமகம் விரஜம் தேனுநாம் அஸ்மி காமதுக் பிரதானாம் அஸ்மி கந்தர்பா சர்பானஸ்மி வாசுகி. ஆயுதானமகம் விரஜம், வஜ்ராயுதம்னு ஒரு ஆயுதம், அது இந்திரனோட ஆயுதம் தான். அது இந்திரன்ட்டு உள்ள எல்லாமே பகவான் வந்து தன்னு உதான். இதை பார்த்தா சாதாரண உலக ஆயுதம், இது வந்து பகவான் உள்ளது திவ்யாயுதங்க. சங்கு சக்கரம் பஞ்சாயுதங்கள் இருக்கு இல்லையா, சங்கு சக்கரம் கதை நந்தகம் கூட வால் சாரங்கூட வில், அப்படி அஞ்சு ஆயுதம் உண்டு. நிகம் கும்பகோணம் போனால் குழந்தையில வந்து சாரங்கபாணி பேர், பஞ்சாயுதத்தோடு சேவை சாதிக்கிறவர் அந்த பெருமாள். சங்கு சக்கரம் வச்சிருப்பார், கதை வச்சிருப்பார். இது எல்லா பெருமாளும் பார்க்கலாம், சங்கு கச்சர கதை வந்து எல்லா பெருமாள்கிட்டையும் உண்டு. பொதுவாக ஸ்ரீரங்க நம்பெருமாள்கிட்டே உற்சர் விட்டு இது உண்டு. சங்கு சக்கரத்தை மாலை போட்டுன்னு மறைச்சின்றார் வெள்ளை காட்டு, ஆனால் கதையை கையினால கதையை ஊண்டின்னு இருப்பார். நந்தகம் கட்டி எப்போவுமே இருக்கும், பரப்பாட்டு போது பார்த்தா இடுப்பில் கத்தி சொருகின்றிருப்பா பெருமாள்லாம். இன்னொன்று சாரங்கம் கூட வில்லு உண்டு. இந்த சாரங்குடைய வில்லை பிரத்யேகமாக மற்ற எல்லா தீபதேச பெருமாளை பார்க்க முடியாது, ஆனால் குழந்தை சாரங்கபாணிக்கிட்ட கும்பகோணம் சாரங்கபாணிக்கிட்ட அது பார்க்கலாம். அதனால தான் அவனுக்கு சாரங்கபாணினே ஒரு பேர். பிரத்யேகமாக அந்த அஞ்சாவது சாரங்கத்தையும் அவர் கையில் வச்சுருப்பார். ஆயுதானவம் விரஜம் அப்படி கூட அது திவ்யமான ஆயுதங்கள், அது பகவானுக்கே உரித்தது, பகவானுடைய கூட இருக்கக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் ஆயுதம் வந்து இவரும் திவ்ய சரீரம், ஆயுதம் திவ்யமான ஆயுதங்கள், பகவானோட கூடவே இருக்கக்கூடிய ஆயுதம். இப்போ பகவான் எதை சொல்கிறான், எந்த ஆயுதம் சொல்கிறான், உலகத்தில் உள்ள ஆயுதம். இந்த உலகத்தில் உள்ள ஆயுதத்தில் எதுவும் வசதிங்கிற வஜ்ராயுதம் தான் வசதி. இந்திரன் சொர்க்க லோகத்தில் உள்ள ஆயுதம், இந்திரன் கையில் உள்ள வஜ்ராயுதம் வசதியாக இருக்குது. அந்த வசதியான வஜ்ராயுதம் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் சொரூப ஐக்கியம் இதில் பார்க்கக்கூடாது. அப்போ தான் வஜ்ராயுதமும் பகவானும் ஒன்றும் நினைக்கூடாது. வஜ்ராயுதத்துக்கு என்ன சிறப்பு உண்டோ அந்த சிறப்பு பகவானால் வந்திருக்கு. இன்னும் சொல்லலாம், இந்திரனுக்கு அந்தரியாமையாக பகவான் தான் இருக்கான், அவன் அந்த ஆயுதத்துக்குள்ளேயும் அந்தரியாமையாக பகவான் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி, அதனால் அந்த சிறப்பு பகவானால் வந்தனால அந்த சிறப்பை வச்சு அந்த தன்மையை வச்சு வஜ்ராயுதங்களை நானாக இருக்கேன்னு பகவானுக்கு சொல்கிறான். ஆயுதானாமம் விரஜம் வஜ்ராயுதம். இந்த வஜ்ராயுதம் எப்படி தயார் பண்ணினான்னு கேட்டால், விருத்தாசிரம் கூட அசுரன் இருந்தான், அவனோட யுத்தம் பண்ணி இந்திரனால் ஜெயிக்க முடியல. அவன் வந்து பரம விஷ்ணு பக்தன் வேறு,
பாகவதத்தில் இவனோட கதையே சொல்கிறார். ரொம்ப அருமையான பரமவிஷ்ணு பக்தர். ஆனால் அசுரன் நான் துவஷ்டாங்குடைய ரிஷி ஹோமம் பண்ணும்போது சுரலோபம் ஏற்படுத்து வார்த்தை வந்து இந்திரனை கொல்லக்கூடிய புள்ளை வேணும் கூட பிரார்த்தனையோடு தான் ஹோமம் பண்ணார். பண்ணும்போது அந்த யாகத்தில் என்னாச்சு, சுரலோபம் ஏற்பட்டு இந்திரனால் கொல்லப்பட்ட புள்ளைன்னு மாறிப்படுத்து. அதனால சுரம் சுத்தமாக இருக்கணும் வேதங்களில். சுர சுரத்தில் தான் லோபம், சுரம் சுரத்தில் ஏதான பிசகு வந்துருத்துனா அது அர்த்தம் மாறி போயிடும். அதனால் இந்திரனால் கொல்லப்பட்ட இந்திரனை கொல்லக்கூடிய புள்ளை வேணும் கேட்டவருக்கு இந்திரனால் கொல்லக்கூடிய புள்ளைன்னு மாறி போயிடுது. ஆனால் இந்த துவஷ்டா என்ன பண்ண இந்திரனை அதுக்காக என்ன பண்ண, இந்த வித்ராசனம் பரம பலசாலியாக இருந்தான் அவனால் அவன் வந்து வித்ராசனோடு ஜெயிக்கவே முடியல, வித்ராசனோடு ஜெயிக்கவே முடியல. கடைசியில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவன் வந்து எப்படி ஜெயிக்கணும்னு கூட உபாயத்தை போய் பகவான்கிட்ட கேட்டான். பகவான்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டால் அவர் சொல்லுவார், யோஜனை சொல்லுவார். அவர் சொல்கிற அவனை நீ ஜெயிக்க முடியாது, அதே சமயம் தான் வரத்துக்கு இஷ்டம் இல்லை. ஏன் கேட்டால் பரம பக்தன், தன் பக்தனை தானே வதம் பண்ண இஷ்டம் இல்லை. அதே சமயம் அவனை தங்கிட்ட சேர்த்துக்கணும், அவன் வதம் பண்ணால் எங்கிட்ட தான் வந்து சேர் போகிறான், அப்பேப்பட்ட பக்தன் அவன். அதனால் என்ன பண்ணுறார், இந்திரனை கூப்பிட்டு ததிச்சிங்குடைய ரிஷி இருக்கார், அவர் முதுகெலும்பு அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா பல உறுதியாக இருக்கும், முதுகெலும்பு வெப்பமே உறுதி ஜாஸ்தி. அதனால் இந்த ததிச்சி அவர் பரம பிரம்ம நைஷ்டிக பிரம்மச்சாரி வர தபஸ்வி வர அவரோட முதுகு எலும்புனால ஒரு ஆயுதத்தை பண்ணி வஜ்ராயுதத்தை பண்ணி நீ அடித்தா அடிச்சிடுவான். ததிச்சிட்ட போய் கேட்குறான், போய் ஒருத்தன் முதுகெலும்பு கொடுத்தா அவர் உயிர் இருக்குமா? ததிச்சி சிரிச்சுட்டார், யாச்சகம் வாங்குறவனுக்கு இன்னத்தோட கஷ்டம் தெரியாது, என்னை வந்து விளையாட்டாக வந்து கேட்டுட்டேன், இருந்தாலும் பரோபகாரம் இதன் சரீரம், ஒருத்தன் வந்து உதவின்னு வந்து கேட்டால் சரீரத்தினால பண்ண சரீரமே உனக்கு உதவியாக இருந்தால் நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, ஹரினா பகவானவனை ஹரினா பிரேரணிச்சிருக்கார், பகவான் அனுப்பிச்சு நீ வந்திருக்கே எனக்கு தெரியுது, அதனால் பகவானோட பிரேரணையை நான் வந்து உள்ளங்கனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரீரத்தை விட்டார். விட்டோடனே என் முதுகெலும்பு எடுத்து அதில் ஒரு ஆயுதம் பண்ணி அதனால் அடித்தான், ஜெயிச்சு வித்ராசனம் ஜெயிச்சிட்டான். பின்னாடி இதுதான் சொல்கிறார், வித்ராச அந்த இந்திரனுக்கு வித்ராசனோட யுத்தம் பண்ண போகும்போது எப்படி போகிறேன்னு கவலைப்படும்போது அவள் அம்மாட்ட வந்து நமஸ்காரம் பண்ணானோ, இந்த மாதிரி வித்ராசனம் ஜெயிக்கும்போது அவள் அம்மான அதித்தி என்ன மங்கள ஆசீர்வாதம் பண்ணாலோ அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு பண்ணுறேன் ராமான் கௌஷிலே பண்ணுறான். தத்தே பவத்து மங்களம், வித்ராசுனுக்கு அவ என்ன ஆசீர்வாதம் பண்ணாலும் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கே பண்ணுறேன். என் மங்களம் சகஸ்தாட்சே சர்வதேவ நமஸ்கிருதே வித்தனாசே சமத்பவத் தத்தே பவத்தே தத்தே தத்தே பவத்து மங்களம்னு சொல்லி அந்த ஆசீர்வாதம் எப்படி அதித்தி இந்திரனுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணாலும் மங்கள ஆசீர்வாதம் அந்த மங்களா அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் பண்ணுறேன், அந்த மங்களத்தை உனக்கு பண்ணுறேன்னு காட்டு கிளம்புற முறையில் சில ஆசீர்வாதம் பண்ணுறான். அதை கௌஷல்யே ராமனுக்கு பண்ணுற ஆசீர்வாதத்தில் இதை உதாரணம் எடுத்து காட்டுறான். ஆயுதானம் அம்ரஜம் தேனு நம்ம சிகாம தேனுனா பசுக்களுக்குள்ளே நான் காமதேனு வரேன், காமதேனு எது கேட்டாலும் கொடுக்கும், அது வந்து பால் மட்டும் கொடுக்காது எது கேட்டாலும் கொடுக்கும். அதனால் அப்பேற்பட்ட காமதுவன் எது யார் வச்சுருந்தார், வசிஷ்டர் வச்சுருந்தார். ஒரு சமயம் விஸ்வாமித்தர் தன் பெரிய சத்திரிய ராஜாக்களாக இருந்தார், கௌஷிகன் கூடிய பேரோட வந்து பெரிய தன் படையோடு வந்து இறங்கிட்டார். வசிஷ்டர் வந்து நீ சாப்பிட்டு போகணும்னு சொன்னார், இல்லை என் படையோடு வந்திருக்கேன் இவ்வளோ கூட்டத்துக்கு உங்களால் சாப்பிட முடியாது, நீ சாதாரண நீங்கள் மகரிஷி உங்களால் முடியாது, முடியும்ப்பா நீ நான் அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லி காமதேனுடைய பிரார்த்தனை காமதேனு அத்தனை ஆகாரம் கொடுத்துருத்தோம். உடனே விஸ்வாமித்தருக்கு ஆச்சரியம் தாங்களே எப்படி உங்களால் சாத்தியப்பட்டுன்னு கேட்டால், எங்கிட்ட ஒரு பசு இருக்குது தேவ பசு காமதேனும் பேர், ஏன்னா பார்க்கடலை கடையும் போது வந்து தான் சித்தமாடி உச்சஸ்ரவசனுடைய குதிரையும் பார்க்கடலை கடையும் போது வந்தது, எயிராங்குடைய யானையும் பார்க்கடலை கடைஞ்சு வந்தது, அதுக்கப்புறம் இந்த காமதேவனும் பார்க்கடல் கடையும் போது தான் வந்து பார்க்கடல் கடையும் போது பல விஷயங்கள் வந்தது. ஆனால் முக்கியமாக பால்கடை கடைஞ்சதோட நோக்கம் என்னன்னு கேட்டால் பகவான் சொன்னார், ஆழ்வார்கள் தான் அதை கண்டுபிடிச்சு சொல்கிறான், விண்ணவர் அமுது உண்ண அமுதல் வண்ண பெண் அமுது உண்ட பிரான், அந்த எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தார் இல்லையா, அந்த பார்க்கடல் கடையும் போது தான் சகிஷ்ட தளத்தில் ஆயிரம் இதழோட தாமிரில் அது சாட்சாத் மகாலட்சுமி ஆவிர்பவிச்சான். அவர் வச்சோன்னு அசுராலும் ஆசைப்படுறான் தேவாலும் ஆசைப்படுறான். ஆனால் மகாலட்சுமி தலையை குனிஞ்சுட்டே போய் யாரையுமே லட்சம் பண்ணாமல் போய் பெருமாளுக்கு போய் மாலையிட்டா பெருமாள் மார்பிளை தன் மார்பிளை வச்சுட்டான். அப்போ பார்க்கடலில் அடையும் போது இவர் அடைஞ்ச லாபம் தான் ஜாஸ்தி, அவளுக்கு அமிர்தம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதில் பெண் அமுதாக இருக்கக்கூடிய அதெல்லாம் சாதாரண அமுது, இது பெண் அமுதாக இருக்கக்கூடிய சாட்சாத் மகாலட்சுமியை அதுலேருந்து அவர் அடைஞ்சார். அதுதான் பெருமாளுக்கு வந்து பார்க்கடல் கிடைக்கும் போது அவருக்கு என்ன லாபம் கிட்டா, மகாலட்சுமி கிடைச்சாரு. அதனால் ஸ்ரீவஷ்ஷத்தில் அந்த மார்பிளை வச்சுட்டார், அகலி இல்லையே இதயம் என்று அலமேல் மங்கை ஒரு பானம் ஸ்ரீயப்பதியாக இன்றைக்கி சோபிக்கிறாருங்க. அப்போ அந்த எப்படி சாத்தியங்கிற போது அந்த பசு இதான் சொன்னால் அந்த பசு என்கிட்ட கொடுங்க, நீங்கள் ஏன் ஒரு ரிஷி வச்சுட்டு ஏன் சமப்பிறாள் மகரிஷி, நீங்கள் பிரம்மரிஷி ஏன்
எங்கிட்ட விட்டால் நாட்டில் அத்தனை ஜனங்களுக்கு நான் ஆகாரம் படுத்துக்கிறேன், உபயோகப்படும், எனக்கு தேவைப்படும்னு சொல்ல அது பலவந்தாமல் அது என்ன பண்ணுறது, அதுக்கு எது ஆகாரம் மட்டும் கூட அதுலேருந்து அஸ்திரங்கள்லாம் கிளம்பி விஸ்வாமித்தர் தோற்று போயிட்டார், அந்த பசுக்கிட்ட தோற்று போயிட்டார். அப்போ எதுங்க, அப்போ என்ன தோணுதுங்கட்டா, இந்த பிரம்மரிஷி ஆக தோண்டு தானே இந்த காமதேனு இவர்கிட்ட இருக்குது, நானும் பிரம்மரிஷி ஆவேன், இவருக்கு நானும் பண்ணுவேன்னு சொல்லி சச்சனை எத்தனை மட்டும், நான் தான் பெரிய சக்கரவர்த்தி, நான் என்னை கர்வத்தோடு பீத்தின்னேன், ஆனால் ஒரு பசுக்கிட்ட போய் தோத்துட்டேன். அதுக்கெல்லாம் எனக்கு அந்த பிரம்மரிஷியோட பிரம்மரிஷி என்னை காட்டில் மேலான மேன்மையோட தன்மையோடு இருக்கார், மேலான பதவியாக இருக்கார், நான் சக்கரவர்த்தி பார்த்து இந்த பிரம்மரிஷி பதவி தான் வசதின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி தபஸ் பண்ணான்னு அது கிளைக்கத. எதுக்கு நான் எதுவும் சொல்கிறேன்னா, அந்த காமதேனும் எதுவுமே கொடுக்கக்கூடிய காமதேனும் அந்த பசுக்குள்ளே நான் காமதேன் தேனு நாமஸ்மி காமதோ பிரதானஸ்மி கந்தர்பா, பிரஜைகளை உற்பத்தி பண்ணதுக்கு நான் மன்மதனாக இருக்கேன், கந்தர்பனா மன்மதன் அர்த்தம். பொதுவாக பிரஜை உற்பத்தி எப்படி ஆண் பெண் சேர்க்க, ஆண் பெண்ணுக்கு எப்படி சேர்க்க, காமத்தினால ஏற்படுது, காமம் வந்து காமத்தை தூண்டுறவன் மன்மதன் தான். அவன் எப்போவுமே புஷ்ப பானம் வச்சுருந்துப்பான், புஷ்பத்தினால ஒரு அம்பு அடிப்பான், அது கரும்பு அந்த அன்பு அடிச்சுட்டா எல்லாருக்குமே அந்த காம எண்ணம் தோன்றும், அந்த காம அந்த மன்மதனோட பிரேரணை இல்லை. அப்படி அந்த பிரஜைகள் உற்பத்தி காரணமாக இருக்கக்கூடிய மன்மதன் நான் தான். பொதுவாக இவன் வந்து சிவன்கிட்ட போய் விளையாடினான், சிவன்கிட்ட விளையாடினா சிவன்கிட்ட போய் பண்ணுவோடனே சிவன் நெற்றி கிடந்தான், அவன் புஷிக்கு போயிட்டான், சரீரமே இல்லாமல் போயிட்டான், அனங்கனாக போயிட்டான். அவன் மன்மதோட மனைவி ரத்தி, அவன் ரத்தி போய் பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டான், எப்படி கணவனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்ல, உடனே பெருமாள் அவர் இறக்கப்பட்டு திருப்பி வந்து அவனை பிறக்க வச்சார். எப்படி கேட்டால், கிருஷ்ணாவதாரத்தில் அதே மன்மல் வந்து கிருஷ்ணனுக்கு முதல் புத்திரனாக பிறக்கிறார், முதல் பிள்ளையாக பிறக்கிறார், அவன் தான் பிரத்யுஜ்ஞனன் பேர். அதனால் பகவானுக்கு என்ன சொல்கிறேன்னா, கிருஷ்ணன் சொல்லும்போது மன்மத ஜனகனாக சொல்கிறது, காமனுக்கும் காமன் தாதைன்னு சொல்லுவான், காமனுக்கும் அப்பா மன்மதனுக்கும் அப்பா இருக்க முடியும். அதனால தான் அவ்வளோ அழகு, மன்மதன் அழகாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், பெருமாளோட புள்ளையாக இருக்கான், அவருக்கு அவதாரத்தில் புள்ளையாகவும் வந்து பிறந்தான், திருப்பி அவனுக்கு சரீரம் கிடச்சிது. அதுபோல் பிரஜைகள் உற்பத்தி ஆகிறதுக்கான அந்த காமத்தை தூண்டக்கூடிய மன்மதனாக நான் இருக்கேன். அது என்ன, தர்மத்து உட்பட்ட காமமாக இருக்கணும், தன் மனைவிட்ட காமத்தோடு இருக்குது தப்பு இல்லை, ஆனால் பிறர் மனைவிட்டோ பிற ஸ்திரீகிட்டோ வந்து ரொம்ப கண்ணியமாக பழகணும் இல்லையா, அது வந்து தர்மத்துக்கு விரோதமான சாஸ்திர சம்மந்தம் இல்லாத காமத்தை பகவான் ஏற்றுக்கிறது இல்லை. அது மாதிரி தர்ம சம்மதமாக இருக்கக்கூடிய அந்த காமத்தை உண்டு பண்ணக்கூடிய மன்மதனாக நான் இருக்கேன்னு சொல்கிறேன். பிரதானமஸ்மி கந்தர்பா சர்பானஸ்மி வாசு, சர்ப்பத்துக்குள்ளே நான் வாசுகியாக இருக்கேன். சித்தமிழான்னு சொன்னேன், பார்க்கலை கடையும் போது வாசிக்கக்கூடிய பாம்பை தான் நான் கயிறாக வச்சு கட்டினார், அது விஷத்தை கக்கித்துன்னு சொன்னோம். வாசுகி தான் சர்ப்பம்னா என்ன கேட்டால், ஒரு தலை உள்ள பாம்புக்கு தான் சர்ப்பம் பேர், ஒரு தலை பாம்பு, பாம்புலேயே அஞ்சு தலை பாம்பு உண்டு, நூறு தலை பாம்பு உண்டு, காளியின் கூடிய பாம்புக்கு கிருஷ்ணாவதாரத்தில் நூறு தலை பாம்பு, பொதுவாக அஞ்சு தலை பாம்பு உண்டு, அது அனந்தன் சொல்வாள், ஆதிசேஷன் அஞ்சு தலை பாம்பு, ஆயிரம் தலை பாம்பு உண்டு, சமயத்தில் ஆயிரம் தலையோடு கூட இருப்பார் ஆதிசேஷன். இந்த ஒரு தலை உள்ள பாம்புக்கு சர்ப்பம் பெறுது, அந்த ஒரு தலை உள்ள பாம்பான சர்ப்பத்தில் நான் வாசுகியாக இருக்கேன். இதுவும் அதே தான், இப்போ பார்க்கடை கிடைக்கிற சம்பவமாக அந்த வர்க்க வர்க்கமாக எடுத்து சொல்கிறேன், பார்க்கடை கிடைக்கும் போது கிடைச்ச காமதேனுவோ ஐராவதமோ உச்சிரவேசக்கூடிய குதிரையோ இப்போ வாசுகியோ எல்லாமே நான் தான், அந்த ஒரு தலை பாம்பில் நான் வாசுகியாக இருக்கேன். ஏன்னா அது பெருமாளுக்கு உதவி பண்ணுது இல்லையா, சர்பானமஸ்மி வாசுகி அப்படிங்கூடிய விஷயம். ஆயுதானமம் ரஜம் தேனுநாமஸ்மி காமதோக் பிரதானஸ்மி கந்தர்பா சர்பானஸ்மி வாசுகி அப்படிங்கூடிய இந்த 28வது ஸ்லோகத்தை பகவான் கிருஷ்ணன் அமைச்சான். இப்போ 29வது ஸ்லோகத்தில் அனந்தாஸ்மி வா நாகானாம் வருணாம் யாதசாமகம் புத்திர்நாம் புத்திர்நா அரியமா அஸ்மி யமஸ் சம்யப்தாமகம் அனந்தாஸ்மி நாகானம், நாகத்துக்குள்ளே நான் அனந்தனாக இருக்கேன், சர்ப்பம் வேறு நாகம் வேறு, நாகம் சொல்கிறது நான் அவள்லாம் இன்னும் கொஞ்சம் தேவ இனத்தை சேர்ந்தவா அவள்லாம், இந்த நாகங்கள் சொல்லி அனந்தனாக இருக்கு, அனந்தனா ஆதிசேஷனாகவே இருக்குன்னு அர்த்தம். ஆதிசேஷனும் பெருமாளோடைய கூட இருக்கக்கூடிய நித்திய சூரியவர், நித்திய சூரியாக இருக்கக்கூடியவர், அவர் எப்போவுமே பெருமாளை விட்டே பிரியாமல் இருக்கக்கூடிய நித்திய அனந்தன் பேர், அனந்தனாக இருக்கு, அனந்தன் தான் எப்போவுமே பெருமாள் விட்டு பிரியாமல் பெருமாளோட எல்லா விதமான கைங்கரையும் பண்ணுவார். எப்படி கேட்டால், சென்றால் கூடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் இருந்தால் மரவடியாம் பூம்பட்டாம் அணையாம் திருமாளுக்கு அறுவணும்னு சொல்லுவோம், அறவர் அனந்தாள் வேணும்னா பெருமாள் புறப்பட்டார் அப்போ குடையாக மாறிடுவார். கிருஷ்ணனை வந்து கோகுலத்தில் கொண்டு விடும்போது மழை பெஞ்சுது, உடனே ஆதிசேஷனே கொடை பிடிச்சிருது இல்லையா, கொடை பிடிச்சார் இல்லையா. அந்த இடத்துல ராமாவதத்தில் எப்படி கேட்டால், நேல் கொடுக்கறதுக்கு ராமன் நடந்து போகிறார், விஸ்வாமித்தர் நடும்போது நல்ல வெயில்,
வெயிலில் நடந்து போகும்போது என்னாச்சுன்னா காலம்பரம் 10 மணி 11 மணி வெயில், அண்ணாவோட பாதம் சுடுமே அப்படின்னு நினச்சி லக்ஷ்மணன் பின்னாடி போய் தன் நயலை பரப்புறார். பின்னாடி போனால் நயல் முன்னாடி படியும் காலையில் நேரத்தில். என் நயலில் நடந்து போனால் அவன் பாதம் சுடாது, உன் சரணம் சுடாதுன்னு சொல்கிறான். அதெல்லாம் அங்கே சொல்கிற அங்கே சரணம் சுடாத திருஷீஷாவை பண்ணகும் விஸ்வா. அப்போனா அங்கே வந்து எப்படி குடை விடிச்சாங்கட்டா, தன் நயலை பரப்பி பெருமாளுக்கு பாதம் சுடாமல் இருக்கு, நயலை பரப்பி அது மூலமாக கொடை மாதிரி நயலை பரப்பினார். அவதாரத்தில் எப்போவும் விட்டு பிரியாமல் அப்போ இருந்தால் சிம்மாசனம் பெருமாள் புறப்பட்டு வந்தார். யாருமே ஆசனம் போடல, பெருமாள் நின்றுட்டே இருக்கார் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் டக்குன்னு ஒரு இடத்துல வந்து புறப்பாடாகி நின்னால் உடனே பெருமாள் அவரே சிம்மாசனம் வந்து பெருமாள் உட்கார்ந்துருப்பார், நம்மளை பார்க்கும்போது நிற்கிற மாதிரி இருக்கும். மணி விளக்கம் ஒரே இருட்டில் போகிறார் பெருமாள், அவருக்கு வெளிச்சம் இல்லைன்னா பெருமாள் வெளிச்சம் இல்லாட்ட கூட என் தீவிட்டி பிடிக்கிறோம் முன்னாடி போயின்னு இருப்பான். ஆனால் பெருமாளுக்கு எப்போவே மணி விளக்காக வெளிச்சம் காட்டின்னு இருப்பார். அது மட்டும் இல்லை, நின்றால் மறுபடியாக நிற்கிறான்னு வச்சுக்கணும், நின்னா நான் மறுபடியாக பாதரட்சியாக மாறிடுவார், மறுபடியாக மாறிடுவார். உட்காரும் ஆசனத்துக்கு வந்து சிம்மாசனமாக மாறிடுவார். அணையாம் அணைச்சின்னு இருக்க ஆதிசேஷனில் அணைச்சின்னு இருப்பார். இன்றைக்கும் திருமையம் ஒரு திவ்யசேஷி பார்த்தா ஆதிசேஷன் அணைச்சின்னு இருக்க கோலத்தை பார்க்கலாம். அந்த சத்தியமூர்த்தி பெருமாளை அணைச்சின்ற கோலத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி அவருக்கு படுக்கே அவர் தானே, இவருக்கு படுக்கே அவர் தான். பெருமாளுக்கு எது படுக்க புழுகும் அணையாம் திருமாவளுக்கு அரபு அழகான படுக்கையாக இருந்து ஆதிசேஷம் மேலே தான் படுத்துட்டு இருக்க. அஞ்சு தலை ஆதிசேஷம் மேலே தான் ஸ்ரீ ரங்கநாதர் பெரிய பெருமாள்லேருந்து ஆரம்பித்து அனந்த பத்மாவிலேருந்து எல்லா திவிதேசம் போனால் பெருமாளுக்கு ஆதிசேஷம் தான் படுக்கையாக இருந்து. அப்போ அளவு கடங்காத பெருமாளை தன் அளவுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கார் இல்லையா, எல்லையே காண முடியாத பெருமாளை தன் மடி எல்லையே அவரை படுக்க வச்சுருக்கார். அப்போ அவர் அனந்தன்னா அளவுக்கு அளவிட முடியாதவர், அதனால அவருக்கு அனந்தனும் பேர். பெருமாள் வந்து எல்லை காண முடியாத பெருமாள், அளவு கடங்காத பெருமாளை அவர் மேலே இவர் படுத்துட்டுருக்கான்னா ஆதிசேஷிக்குள்ளே அடங்கி தானே படுத்துட்டுருக்கார். அப்படி அவரே தங்களை அடக்க வச்சுருக்கக்கூடிய அப்பேற்பட்ட எல்லைக்கு அடங்காமல் அளவுக்கு அவரோட பெருமையை சொல்லி மாறாது அப்பேற்பட்ட அளவுக்கு உட்படாத ஆதிசேஷம் அதுதான் இங்கே. அனந்தாஸ்மிசனாக நான் வருணா நாம் யாதசாம வருணனுக்குள்ளே நீர்நிலைக்குள்ளே நான் வந்து வருணனாக இருக்கேன். அப்போ பொதுவாக ஜல தேவதைகள் ஒன்று ஒரு நதிக்கு ஒரு தேவதை, கங்கைக்கு கங்கை இருக்கா, யமுனைக்கு யமுனான்னு ஒரு தேவி இருக்கா, காவேரிக்கு காவேரியும் ஒரு தேவி இருக்கா, அப்படி சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா. அதுபோல் எல்லா ஜல தேவதைக்கும் யார் வந்து தலைவன் கேட்டால் வருணன் தான். வருணன் வந்து சமுதிரத்தோட தேவன் வந்து வருணன் தான். வருணன் தான் மழையே கொடுக்குறான், எல்லா நதியும் போய் சமுதிரத்துலாம் போய் கலக்குது, சமுதிரத்துக்கு யார் தேவதைன்னு கேட்டால் வருணன். அதான் வருணானம் யாதசாமகம், வருணன் தான் ஜலதேவர்களை நான் வருணனாக இருக்கேன். பித்ருனாம் அரியமாம் அஸ்மி, பித்ருக்குள்ளே அரியமான் கூடிய அரியமானாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். பித்ருனா அரியமா பித்ருனாம் அரியமா பித்ருக்குள்ளே எப்போதும் நம்ம பித்ருக்கள்லாம் பித்ருலோகத்தில் இருக்கானா கூட இவாளுக்கெல்லாம் மூத்தவர், எல்லாத்துக்கிட்டும் மூத்தவர், எல்லாருக்கும் தலைவராக அந்த பித்ருலோகத்தில் யார் இருக்கானா அரியமான்னு ஒருத்தர் இருக்கேன். அந்த அரியமானா நான் தான் இருக்கேன், பித்ருக்களுக்குள்ள தலைவனாக இருக்கக்கூடிய அரியமானாவும் நான் தான் இருக்கேன். பித்ருனாம் அரியமானஸ்மி யமம் சம்யதாமகம், யமன் அடக்கி ஆளக்கூடியவன்ல தண்டனை கொடுக்கக்கூடியவன்ல நான் வந்து யமனாக இருக்கேன். யமன் தான் நமக்கு தண்டனை கொடுக்குறேன், நம்ம உடனே பாபம் நம்மளை வந்து செத்து போனோடனே யமலோகத்துக்கு கொண்டு போயிடுறான். யமலோகத்துக்கு கொண்டு போனால் யமன் சித்திரகுப்தன் கணக்கை வாசிக்கிறான், இவன் இத்தனை புண்ணியம் பண்ணிருக்கான் இவளை பாபம் பண்ணியிருக்கான் அப்படி கணக்கு வாசிப்பான். அதை ரொம்ப பாவம் வந்தால் நரகத்தில் கொண்டு தள்ளிடுவான் யமன், அதுக்கு தேர்ந்த லோகத்தை அவன் தான் தரான். இந்த லோகத்துக்கு போ, புண்ணியம் பண்ணுற கொஞ்ச நாள் சொர்க்கத்துக்கு போ, புண்ணிய பாவம் கலந்து செஞ்சுருக்கானா சரி இவன் திருப்பி பூலோகத்துக்கு அனுப்பு அப்படி அவன் தான். அங்கே யம தர்மராஜா தான் நம்ம நிர்ணயம் பண்ணி சமயத்தில் தண்டனையும் கொடுக்கக்கூடிய தண்டனை கொடுக்கல யம தர்மம், யாருக்கிட்டையும் தாட்சிணியம் பார்க்காம அவவா பண்ணக்கூடிய பாபத்துக்கு தக்க தண்டனையும் நரகத்தில் கொடுக்குறாரு இல்லையா, நரகத்துக்கு அதிபதியாக இருக்கார், நரகத்தில் கொடுக்குறாள்லையா அந்த யம தர்மராஜாவும் நான் தான். யமானம் சம்யதாமகம் சூரிய பகவானோட புள்ள யமன், யம தர்மராஜாவும் நான் தான் இருக்கேன். அது அடக்கியாளரும் எல்லாரும் அவனுக்குள்ளே அடக்கம் தான், எல்லா ஜீவராசிகளும் அவன்கிட்ட அடங்கி தான் இருக்கணும். அவன் என்ன அவர் என்ன தண்டனை கொடுக்குற அதை ஏற்றுன்னு தான் ஆகணும். அடக்கியாளருக்குள்ள நான் வந்து யமனாக இருக்கேன், யம தர்மராஜாவாக இருக்கேன் அப்படிங்கூடிய விஷயத்தை இங்கே சொல்கிறேன். தண்டனை கூட யம தர்மராஜா இருக்கான்னு சொல்லி இந்த விஷயத்தை 29 அனந்தாஸ்மினாக நாம் வாருணாம் யாதசாமகம் புத்துன் அரியமாமஸ்மி யமம் சம்யதாமகம் அப்படிங்கூடிய விஷயத்தை இங்கே 29 ஸ்லோகம் சொல்லியிருக்கு. பிரகலாதாஸ்மிதைத்தானம் காலாம் கலையதாமகம்
மிருகானஞ்ச மிருகேந்திரோகம் வைனேதேயஸ்வபக்ஷிணம் பிரகலாதஸ்மி தெய்தானம். தெய்தர்களில் நான் பிரகலாதன் இருக்கேன். அசுரால் தான் தெய்தர்கள் பெறும். ஏற்கனவே சொல்கிறேன், கஷ்யபருக்கு ரெண்டு மனைவிகள், அதித்தி அப்படிங்கிற பிள்ளை, அதித்தியோட பிள்ளைகள் தான் தேவர்கள், தித்தியோட பிள்ளை தான் அசுரர்கள். இந்த தித்தியோட பிள்ளையர்கள்லாம் அசுரர்கள் தான் தெய்தியர்கள்னு பேர். அதில் நான் பிரகலாதன் அசுரன்லேயே ரொம்ப மகாத்மாவாக பரம பக்தனாக கூட பிரகலாதனும் இருக்கார். இருநகிப்பு போலவாலும் இருக்கா, பிரலைவானும் இருக்கா. அதில் பிரகலாதன் இருக்கா. பிரகலாதன் எப்பேற்பட்டவன் கேட்டான், சாமானியப்பட்ட பக்தன் இல்லையே, பக்த பக்தாள்குள்ளே அவன் தான் சக்கரவர்த்தி. இது அதுக்கு பொதுவாக பிரகலாதன் நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ அப்படின்னு பக்தாள் லிஸ்ட்டை போடுறான், 12 பக்தாள். அதில் போடும்போது முதல்ல நாரத சொல்லித்தானே பிரகலாதன் சொன்னான். நாரத வந்து பிரகலாதன் குரு, கர்ப்பத்தில் இருக்காதுல நாரத வந்து பகவானை பற்றி சொல்ல சொல்ல ஊன்னு கேட்டுன்னு குழந்தை, அது மூலம் தான் இவருக்கு பக்தி ஏற்பட்டது. ஆனால் பிரகலாதனுக்கு அப்புறம் தான் நாரத ஏன் சொல்கிறாங்கடா, பிரகலாத நாரத பராசர. ஏன்னா பிரகலாத அவரையும் மிஞ்சுட்டான், குருவை மிஞ்ச சிஷ்யன் பக்தியில். அப்போ விட்டேனா அவருக்காகவே ஒரு அவதாரம், நரசிம்ம அவதாரம் சொன்னால் பிரகலாதனுக்கு ஒத்தனுக்காகவே ஒரு அவதாரம், ஒரு கூட்டத்துக்காக பண்ண அவதாரம், ஒத்தனுக்காக பண்ண அவதாரம். அது மட்டும் இல்லை, பிரகலாதம் மரலேருந்து தூக்கி உருட்டி கீழே தள்ளுறான், மலையிலேருந்து தள்ளா கூட மார்பை நல்லா இறுக்கி கட்டிக்கிறான், நெஞ்சை இறுக்கி கட்டிக்கிறான். ஏன் கேட்டால், நான் கீழே வந்து அடிபட்டாம உள்ளே இதயத்துக்குள்ள பகவான் அடிபடக்கூடாது அப்படி கூட பரிவு அந்த பக்தி இருக்கு அவனுக்கு. அசுர குழந்தைகிட்ட போய் நாராயண நாமத்தை பாடும்படியாக வச்சான், எல்லாருக்கும் நாராயண நாமத்தை சொல்லும்படியாக வச்சான். யாருமே இரணிக விஷயம் எதிர்க்க முடியாது, அவன் பக்தினாலே எதிர்த்தான். அவன் அப்பா கூட மரியாதை இருந்தால் கூட நான் வந்து நாராயணான் தான் சொல்வேன், இரணிக சிப்பாய நம அவன் அப்பா பேரை எல்லாரும் உச்சரிக்கும் போது இவன் நாராயணாயே நமஹா அப்படின்னு தான் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி, அப்படியா அவன் அப்பாவே பக்தினாலே எதிர்த்தான். அதுக்காகவே பகவான் அவதாரம் பண்ணி ஒரு நரசிம்மாவதாரம் பண்ணி அவன் மடியில் தூக்கி வச்சுட்டு அது அவன் தலையில் அபயத்தை சூட்டினார் இல்லையா, அந்த பக்த சாம்ராஜ்யத்துக்கு ஏக முதல் சக்கரவர்த்தி அவன் தான். அப்போ அந்த தெய்தர்குள்ளே அசுராக்குள்ளே நான் பிரகலாதனாக இருக்கேன். காலகா கலையதாமகம், காலத்துக்குள்ளே வந்து காலத்தை கணிப்பதுக்குள்ளே கால தேவதனாக இருக்கேன். மூணு தேவதை இருக்கா, காலதேவன், மிருத்யு தேவ, தர்ம தேவதை, மூணு பேர். ஏற்கனவே தர்ம தேவத்தை நான் சொல்லிட்டேன், தேம தர்மராஜா பற்றி. காலத்தை கணக்கிட இவர் தான் காலத்தை கணக்கிட, ஒருத்தர் இத்தனை ஆயுசுன்னு ஒரு காலத்தை வச்சுருக்கார். அந்த ஆயுசு படி தான் நம்ம இருப்போம். இந்த ஆயுசு முடிஞ்சோடனே உடனே மிருத்யு தேவதை வந்து நம்ம உயிரை பறிச்சுன்னு கொண்டு போயிடுவான், கொண்டு யமப்பட்டினத்தில் கொண்டு நிறுத்திடுவான். அப்புறம் தர்மதேவதை வந்து அதுக்கு மேலே பாவ புண்ணியத்தை வச்சு தீர்மானம் பண்ணி அந்தந்த லோகத்துக்கு அனுப்புகிறான். அந்த காலத்தை கணிக்கிறான், நம்மளுக்கு கட்டம் போட்டு வச்சுடுறான், இத்தனை ஆயுசு தான் உனக்குன்னு. இந்த காலத்தை கணிக்கக்கூடிய இடத்துல நான் வந்து காலதேவனாக இருக்கேன். காலகா கலையதாமகம் மிருகானஞ்ச மிருகேந்திர, மிருகத்துக்குள்ளே நான் வந்து மிருகேந்திரோகம், மிருகேந்திரனா மிருகங்களுக்கெல்லாம் ராஜான சிம்மம், சிம்மத்துக்கு யாரும் ஒன்றும் பட்டாசி பண்ணலை. அது ஒன்று நான் அபிஷேகா, நான் சம்ஸ்காரா, கிரியத்தை அப்படின்னு ஒரு விளையாட்டாக சொல்ல வைக்கிறேன். அதுக்கெல்லாம் நான் எல்லா மிருகம் சேர்ந்து நீ தான் எனக்கு ராஜா இருக்கணும் பட்டாசியம் பண்ணித்தான்னு, அதுவே ராஜாவாயிடுது. ஏன்னா அது வந்து பராபி சாமர்த்தியம்னு சொல்லுவான். அது தூங்கிட்டு இருக்க கூட மற்ற மிருகங்கள் கிட்டக்க வராது. அந்த சிங்கத்துக்கு ஒன்று காம்பீரியம் என்ன கேட்டால் அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ராஜா ஆண் சிங்கம் வெளியிலேயே போகாது, பெண் சிங்கம் தான் போய் இறைய தேடி வந்து ஆண் சிங்கத்துக்கு கொண்டு கொடுப்போம். அப்படி ஒரு காம்பீரியம். அது கர்ஜனை பண்ணி கண்டால் உலகத்தில் அத்தனை மிருகங்களும் பறந்து ஓடும். அப்பேற்பட்ட ஒரு காம்பீரியம், அப்பேற்பட்ட தேஜஸ், அப்பேற்பட்ட ஒரு தன்மை இருக்கும். அது வந்து காட்டுக்கே ராஜாவாக இருக்கு இல்லையா, மிருகங்களுக்கே ராஜாவாக இருக்கு இல்லையா. மிருகானஞ்ச மிருகேந்திர, அந்த மிருகங்குள்ளே நான் சிம்மமாக இருக்கேன்னு சொல்கிறான். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்னு ஆண்டா சொன்னா இல்லையா, கிருஷ்ணனை பார்த்து நீ எப்படி கிளம்பி வரணும் கேட்டால், சிங்கம் கடிச்சுட்டு எப்படி குகையிலேருந்து கம்பீரமாக கிளம்புமோ அது போல கிளம்பி வரணும். மிருகானம் மிருகேந்திரம், அப்போ மிருகத்துக்குள்ளே, அதனால தான் பகவானே நரசிம்மாவதாரமாக வந்தார் இல்லையா. மிருகானஞ்ச மிருகேந்திரோ எம் வைனத்தேயஸ்து பக்ஷினம், பக்ஷிகளுக்குள்ளே நான் வந்து வைனத்தேயன், வைனத்தேனா வினத்தியோட பிள்ளைக்கு வைனத்தேயன் பேர். அவர் தான் கருட பகவான். பொதுவாக கஷ்யபர் ரிஷிக்கு வினத்தேன் ஒரு மனைவி, கத்ருன் மனைவி. இந்த வினத்தேயும் வினத்தியோட புள்ளை தான் வைனத்தேயன் கூட கருட பகவான். பின்னாடி தான் பகவானுக்கு பகவானாக வர. கத்ருக்கும் கத்ரு இவளை கண்டு பிடிக்காது, கொஞ்சம் அசிங்கப்படும். ஒரு சமயம் எதேச்சும் அது ஏற்கனவே சொன்னேன், உச்சல் சர்வீஸ் அப்படி கூட ஒரு பார்க்குற கடையும் ஒரு குதிரை வந்தால் குதிரை ஒரு நாள் போச்சு. போனோடனே உடனே இந்த கதிர சொன்னால் அந்த குதிரை வாழ் கருப்பாக இருக்கணும். இவ சொன்னால் இல்லை இல்லை அது வெள்ளையாக தான் இருக்குது, இல்லை இல்லை கருப்பாக தான் இருக்குது, இல்லை இல்லை வெள்ளையாக இருக்குது. போட்டி வந்தது, நான் வந்து நாளைக்கு திருப்பி இந்த குதிரை வரும், வரும்போது அது வந்து கருப்பாக தான் நீ ஒத்துக்கிறியா, நீ எனக்கு அடிமையாகிறான். சரி ஒத்துட்டான். அடுத்த நாள் பார்த்து இவ பிள்ளைகள் கதிரோட பிள்ளைகள் தான் நாகங்கள்லாம். உடனே சார் அந்த உச்ச சிரவேசனுடைய குதிரை வரும்போது நீங்கள்லாம் வாழில் சுழட்டி நின்றுங்கோ அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் எல்லாம் குதிரை வாழை ஏறி சுழட்டி எடுத்து அது வரும்போது பார்த்தா கருப்பாக இருந்தது.
நேற்று நான் சொன்னேன் நீ நம்பலையா அந்த வா அது காதில் கருப்பாக தான் இருக்கு நீ இல்லேருந்து அடிமை சொல்லி அவளை சிறப்படுத்தி வச்சுட்டான். உடனே இந்த அவளோட புள்ளியான வைணத்தையும் வந்து பிரார்த்தனை பண்ணுறான். இது மாதிரி எங்கள் அம்மாவை சிறையிலேருந்து விடுவிங்க சித்தின்னு கேட்குறான். சிற்றன் அவன் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். அவன் வந்து நீ தேவலோகத்துலேருந்து அமிர்தம் கொண்டு வந்தால் தான் கொடுப்பேன். தேவலோகத்துலேருந்து அமிர்தம் கொண்டது பெரிய காரியம் அந்த எப்படியோ கொண்டு வந்துட்டாள். இந்தனோட போராடி ஜெயிச்சு அது ரொம்ப பாதுகாப்பாக வச்சான். எப்படியோ அடித்து கிடிச்சு கொண்டு வந்துட்டான். இதை இந்த திறமையை கண்டு பவானுக்கே சந்தோஷம் உண்டு. எப்பேற்பட்ட திறமையை எப்பேற்ற பலம் உனக்கு இருக்குது. நீ எனக்கு வாகனம் நீ வான்னு சொல்ல அப்புறம் பின்னாடி வாகனமாக வர அந்த அமிர்தத்தை கொண்டு அது கத்தூர் கையில் கொடுத்துட்டு அவள் அம்மாவை மீட்டுட்டான். அம்மாவை மீட்டுட்டார் வேணத்தையில மீட்டுட்டான். இதை திருப்பி கௌசல்யா ஏற்கனவே சொன்னாலே கௌசல்யா இதையும் வச்சு ஆட்சி சொல்லணும். என்மங்கலம் மண்மங்கலம் சகரஸ்தஷ்டம் வினதா கல்பியத்துல அமிர்தம் பிராப்தியானஸ தத்தே பௌத்த மங்கலம். அவள் வந்து அமிர்தம் கொண்டு வரது கிளம்புறதுக்கு முன்னாடி அவள் அம்மாவுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணும்போது அந்த வினத்தை வைணத்தையனாக இருக்கூடிய கௌடபவானுக்கு அவள் அம்மான வினத்தை என்ன மங்கள ஆசிரமம் பண்ணாலும் அந்த மங்கள ஆசிரியத்தை பண்ணுறேன்னு கௌசல்ய காட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ராமருக்கு ஆசிரியம் பண்ணுறான். இதுவும் அதில் வருது. அவள் கொடுத்தோடனே கொடுத்து மீட்டுட்டான். அந்த அமிர்தத்தில் ஒரு தர்பைகளை வச்சுருந்தார். இந்த பாம்புகளை அமிர்தம் சாப்பிட வந்தது. அதுக்குள்ளே என்ன பண்ணால் இந்திரன் வந்து திருப்பி வந்து அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு போயிட்டான். அது போகும்போது கொஞ்சம் அமிர்தம் கொஞ்சம் சிந்தி போயிடுது. சிந்தி போனால் அந்த பாம்புகள் அந்த அமிர்தம் சிந்தது ஐயோ அமிர்தம் கிடைக்கலன்னு தவிச்சு போய் அந்த சிந்தின ட்ராப்ஸை நாக்காக நக்கிட்டு ஆனால் அந்த தர்பையாக இருக்கிறது நாக்கு வெட்டப்பட்டுருச்சு. எல்லாருக்கும் நாக்கெல்லாம் துண்டிச்சு போய் எல்லாத்துக்கும் ரெட்டை நாக்கி அவள் அதனால தான் பாம்புக்கு ரெட்டை நாக்கு உள்ளன்னு சொல்லுவேன். அப்புறம் அமிர்தத்தையே கொண்டு வந்து அவள் அம்மாவை மீட்டார் இல்லையா. இந்த தேவலோகத்துலேருந்து அமிர்தம் யாருமே கொண்டாட முடியாது. அப்படி பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய இந்திரனையே ஜெயிச்சு அதை கொண்டு வந்து அது அவள் அம்மா மீட்டனால அந்த பக்ஷிகளுக்குள்ளே வைணத்தையன் அது மட்டும் இல்லை பகவானுக்கு வாகனமாக போயிட்டார். அந்த அது அந்த சாகசத்தை பார்த்து பகவானே சந்தோஷப்பட்டு நீ அவளை பலசாலியாக இருக்கணும் உலகத்தையே தன் திருவேட்டில் வச்சு தன் ஈரே பையனா உலகத்தையும் தன் திருவேட்டில் வச்சு காப்பாற்றக்கூடிய பகவான் எவ்வளோ பலசாலியாக இருக்கணும். அப்பேற்பட்ட பகவானே சுமக்கிற ஏந்தொழில் பண்ணுறாரு அவள் சுமக்கிறானோ அவள் இவர் எப்பேற்பட்ட பலசாலியாக இருக்கணும். அந்த பக்ஷிக்குள்ளே நான் வைணத்தையன் அவள் பார்த்தா ஏற்கனவே சொன்ன அனந்தங்குடைய ஆதிசேஷன் வந்து பாம்பா போயிட்டார். இங்கே வந்து வினைத்தையங்கூடிய அந்த கருட பகவான் வந்து வாகனமாக போய்ட்டு ரெண்டுமே பகை பாம்புக்கும் கருட பகவானும் பகை ஒன்று ஒன்று பகை அந்த ரெண்டு பகையை இப்போ ரெண்டு பகைவர்களையும் பக்கத்திலே வச்சுருந்துருக்கார். ஒருத்தரை படுக்கையாக வச்சுருந்தார் ஒருத்தரை வாகனமாக வச்சுருந்தார். வைணத்தையச பக்ஷம் பக்ஷிகளோட நான் வைணத்தையான கருட பகவானாக இருக்கேன் கருடனாக இருக்கேன் கூட இந்த விஷயத்தை சொல்கிறார். நுப்பலாத ஸ்லோகத்தில் பிரகலாதஸ்மிதைத்தான் அம் காலம் கலைத்தாமகம் மிருகானஞ்ச மிருகேந்திரோகம் வைணத்தையச பக்ஷிமான்னு முப்பதாம் ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். இப்போ நாலு ஸ்லோகம் 27 28 29 30 இந்த நாலு ஸ்லோகத்தை கீதாச்சாரியன் கிருஷ்ணன் கிருப்பையால் அனுபவிச்சோம், சீதாவின் கிருப்பையால் அனுபவிச்சோம், குருநாத அனுகிரகம், ஸ்ரீராமார்ப்பணம்.